ஹலோண்டஸ், ஒரு கேஸை வந்து நம்ம இஃபைலிங்கில் ஃபைல் பண்ணி அது ரிட்டர்ன் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பார்க்கறதுக்கு வந்து டூ வேஸ் இருக்குது. ஒன்று, அப்ஜெக்ஷன் டேபில் வந்து அந்த கேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு அப்ஜெக்ஷன் டேப்லையும் இல்லை அப்படின்னா கேஸ் ஸ்டேட்டஸில் வந்து அந்த கேஸ் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒருவேளை அப்ரூவ்டில் இருக்கா இல்லை வந்து ரிஜெக்ஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அப்ஜெக்ஷன்லேயும் சரி இல்லை கேஸ் ஸ்டேட்டஸ்லையுமே சரி அதில் வந்து ரிட்டர்ன் போடல அப்படின்னா அந்த கேஸ் வந்து ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருவேளை உங்கள் கேஸ் வந்து ரிட்டர்ன் ஆகி அது வந்து அப்ஜெக்ஷன் டேபிளையும் காட்டாமல் கேஸ் ஸ்டேட்டஸ்லையுமே காட்டாமல் இருந்ததுன்னா அதை எப்படி ஃபைன் பண்ணி கம்பைல் பண்ணி எப்படி ரீப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஹோம் பேஜில் வந்து நம்ம பார்த்தோம்னா டிராஃப்ட் ஆஃப் ப்ரீடிங்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அது வந்து டிராஃப்ட் ஆஃப் ப்ரீடிங்ஸில் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா அது வந்து கம்ப்ளீட்டட் ப்ரீடிங்ஸில் வந்து மாறிடும். எத்தனை கேஸ் நம்ம எல்லாமே எது வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ப்ரீடிங்ஸில் வந்துடும். ஸோ கம்ப்ளீட் ப்ரீடிங்ஸ் உள்ளே போய் நம்ம அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் கம்ப்ளீட்டட் ப்ரீடிங்ஸ் உள்ளே போகிறோம், அது வந்து ரிஜெக்ட் ஆச்சு, அது வந்து அவங்க பார்த்துட்டு வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அது வந்து நமக்கு அப்ஜெக்ஷன்ஸில் காட்டும் என்னென்ன கேஸு என்னென்ன ரீசன்னால் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நார்மலான ப்ரொசீஜர். ஆனால் அது வந்து நடக்கிறது இல்லை. இப்போ வந்து ஒரு ரெண்டு கேஸை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். அந்த ரெண்டு கேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த செகண்ட் கேஸும் ஃபோர்த் கேஸுக்கும் உள்ள இருக்க டிஃப்ரென்ஸை வந்து நம்ம பார்ப்போம். ரெண்டு கேஸுக்குமே வந்து நம்பர் கொடுத்துட்டுருக்காங்க, இஃபைலிங் நம்பருமே இருக்குது. அடுத்து வந்து ரெண்டுத்தோட ஸ்டேட்டஸுமே நம்ம பார்ப்போம். ஓகே, ஸ்டேட்டஸில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்ரூவ்டுன்னு போட்டிருக்கு. அண்ட் அதை தவிர வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இதில் இல்லை. இப்போ ஃபோர்த்து கேஸுக்கு வருவோம். ஃபோர்த்து கேஸ்லையுமே எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து அப்ரூவ்டுன்னு போட்டிருக்காங்க, ஆனால் அதை தவிர வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. ஓகே, இப்போ இந்த ரெண்டு கேசஸுமே அப்ஜெக்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்ஜெக்ஷனில் அந்த ரெண்டு கேசஸுமே இல்லை. ஸோ இதில் வந்து ஒரு கேஸ் நம்பர் ஆகிருக்கு, ஆனால் ஒரு கேஸ் இன்னும் நம்பர் ஆகலை. அதுக்கான டிஃப்ரென்சஸே வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் கேஸ் வந்து எப்போவும் நம்பர் ஆகிடுச்சு, அது வந்து ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த செகண்ட் கேஸ் வந்து இன்னும் நம்பர் ஆகலை. இந்த நம்பர் ஆகாத கேஸும் நம்பர் ஆன கேஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டீட்டெயில்ஸ் தான் காட்டுது. எல்லா இந்த கம்ப்யூட்டர் பில்டிங்ஸ்லையுமே சரி, அதே மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ்லையுமே அந்த கேஸ் வந்து காட்டலை. இந்த வீடியோவில் நம்ம ரிட்டர்ன் ஆன கேஸ் வந்து இன்கேஸ் அப்ஜெக்ஷனில் காட்டலன்னா அதை எப்படி வந்து ஃபைன் பண்ணி ரீப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ அதே கேசஸை வந்து மை கேஸ் உள்ள போயிட்டு நீங்கள் சர்ச்சில் வந்து அந்த கேஸை சர்ச் பண்ணிங்கன்னா ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து அந்த கேஸை வந்து காட்டும். ஸோ அந்த கேஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக வந்து அது வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் டு பி ஃபைல் இன் சர்ச்சபிள் ஃபார்மேட். அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் நம்ம வந்து சர்ச்சபிள் ஃபார்மேட்னு ஒன்று தெரியாது. ஸோ சர்ச்சபிள் ஃபார்மேட்டில் இல்லாமல் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், அதை வந்து நம்ம மாற்றி வந்து இப்போ அப்லோட் பண்ணிடும். அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலான ப்ரொசீடிங்கு. ஆனால் நீங்கள் வந்து ப்ரீடிங்ஸ் உள்ள போகிறீங்க, கேசஸில் போயிட்டு அந்த கேஸை வந்து சர்ச் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் நார்மலாக டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதே வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் தெரியல. ஏன்னா இப்போ யூடியூப் டியூட்டோரியல் இவங்க போட்டிருக்க டியூட்டோரியல்லையே நம்ம பார்த்தோம்னா இல்லை ரீப்ரசன்ட் ரிலேட்டடாக எந்த வீடியோவுமே இல்லை. எந்த வீடியோவுமே ரீப்ரசன்ட் எப்படி செய்வது அப்படின்ட்டு வந்து எந்த வீடியோவுமே இல்லை. ஜென்ரலாக ஒரு வீடியோ இருக்குது ஃபைனல் சப்மிஷன் சொல்லிட்டு. இந்த வீடியோ நம்ம பார்த்தோம்னாலே சரி எப்படி ரீப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எண்டில் வந்து ஓகே, இஃப் த கேஸ் இஸ் ரிஜெக்டட் யூ கேன் ஃபைண்ட் இன் தி கேஸ் ஸ்டேட்டஸ் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேஸ் ஸ்டேட்டஸ் காலமில் நமக்கு அப்படி காட்டலை, என்னைக்கு ரிஜெக்ட் ஆச்சு ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நமக்கு காட்டலை. சச் கேசஸ் ஆர் அவைலபிள் ஃபார் எடிட்டிங் through new case filing menu. You may click on the edit icon. Okay, so அந்த வீடியோ படி ரிஜெக்ட் ஆன ஒரு கேஸ் வந்து அந்த நியூ கேஸ் ஃபைலிங் மெனுவில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நியூ கேஸ் ஃபைலிங் மெனுவுக்கு போவோம். கேஸ் ஃபைலிங், நியூ கேஸ் ஃபைலிங், ஓகே எடிட். இப்போ அந்த ரிட்டர்ன் ஆன அந்த கேஸ் வந்து இதில் காட்டல. இருக்க அந்த மூணு டேபுமே வந்து எஸ்டிசி கேஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த எஸ்ஓபி கேஸ் வந்து இதில் காட்டல. இதை தாண்டி இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சார் குழம்பாமல் வரீங்களா கொஞ்சம்.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒருவேளை ரிட்டர்ன் ஆன கேஸ் வந்து கேஸ் ஸ்டேட்டஸில் ப்ராப்பராக காட்டலனாலும் சரி, இல்லை அந்த கேஸ் வந்து அப்ஜெக்ஷனில் வரலனாலுமே சரி, அதை எப்படி நம்ம ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி ரீப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். இது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்ஜெக்ஷன்ஸில் காட்டாத கேஸை வந்து அது பக்கத்து டேபில் இருக்க மை கேஸஸில் போய் நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல. எல்லாருமே வந்து கோச் ஸ்டாஃப் கிட்ட கேட்டு ரிட்டர்ன் கண்டிப்பாக பண்ணிட்டோம்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து எல்லோரும் தேடி பார்க்குறாங்க. நான் கண்டுபிடிச்சதே வந்து ஃப்ளூக்கில் தான் கண்டுபிடிச்சேன் இது அங்கே மை கேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃபைலிங் வர்றதுக்கு முன்னாடி வந்து அட்வொகேட்ஸுக்கு எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, வந்து கிளாஸஸ் வந்து எடுத்தாங்க. இதுலேயுமே வந்து இந்த மாதிரி ரீப்ரசென்ட் பண்ணுறதுல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னுமே வந்து யாரும் சொல்லலை. அடுத்து இஃபைலிங் வெப்சைட்லேயுமே சரி, இந்த ரீப்ரசென்ட் ரிலேட்டடாக ப்ராப்பரான ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவுமே இருக்க மாதிரி தெரியல. அண்டு அப்படியே ரீப்ரசென்ட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க, அதுலேயுமே வந்து இந்த ஒரு ஆப்ஷனை பற்றி எங்கேயுமே வந்து சொல்லலை. அப்ஜெக்ஷனில் காட்டாத கேஸஸை எப்படி ரீப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இதை தாண்டி இஃபைலிங்கில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லீகல் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன், செக் இட் அவுட். பை பாய்.